தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். யோனா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து வாசகம் இயல் 3, இறைவசனங்கள் 1-5 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பு முனை இல்லாத சாலைகள் இல்லை, திருந்தி வாழாத வாழ்க்கையும் வாழ்வல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும். சில மாற்றங்களை உருவாக்குவதற்கு பலவிதமான செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நமக்கு கிடைக்கிற செய்திகளை உள்வாங்கி வாழ்க்கையில் போட்டு அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ள முடியும் என்பதை சிந்திக்கிற நாள் இந்த நாளாக ஆசைப்படுகிறேன். யோனாஸ் சிறிய இறைவாக்கினருள் ஒருவர், கடவுளால் அழைக்கப்பட்டவர், நினிவே நகருக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கட்டளையை பெற்றுக்கொண்டவர். முதல்ல மாறி போனார், திரும்ப கடவுள் கொண்டாந்து திரும்பவும் கொண்டாந்து அந்த இடத்துல அனுப்புகிறாரு. நீ கண்டிப்பாக இந்த செயலை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளை. என்றைக்குமே கடவுள் நினைச்சதை நிறைவேற்றி தீர்வாராம். அதுக்கு யாராக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இதுதான் கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப பிடிவாதமான குணம். அவர் கண்டிப்பாக அதை செய்வார். இன்னைக்கு இதை செஞ்ச தீர்ணும்னு கடவுள் முடிவு எடுத்துட்டார்னு வைங்களா, அதை கண்டிப்பாக செஞ்சிருவார். அதனால் நினிவேல போய் இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று யோனாவை தேர்ந்தெடுத்து கொண்டார். இரண்டாவது முறையாக தூக்கி கொண்டு போய் நினிவே நகரத்துக்குள்ளே போடுறார். நினிவே நகரத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு 3 நாள் நடந்து போகணும். அந்த காலத்திலே நடைப்பயணம் தான் போயிருக்கார். நடைப்பயணம் போய் தான் இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கார். பார், நடந்து போகிறார். நடந்து போன 2வது நாள்லேருந்து செய்தி அறிவிக்கப்படுகிறது. நினிவே நகரம் முழுவதுக்குமே சொல்லப்படுகிற செய்தி. நல்லா யோசிக்கணும். நினிவே நகரம் முழுவதுக்கும் இன்னும் 40 நாளில் நினிவே நகரம் அழிக்கப்பட போகிறது. ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அதனால் நினிவே நகரத்தில் அப்படி என்ன அழிக்க போகிற செய்தி அளவுக்கு நினிவே நகரம் எப்படியா இருந்தது. யோனா அதை பற்றி அதிகமாக சொல்லலை, ஆனால் நாகும் இறைவாக்கினர் அதை குறித்து, நினிவே நகரத்தை குறித்து சற்று கூடுதலான விளக்கங்களை கொடுக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அசீரியாவினுடைய மிக முக்கியமான நகரம் நினிவே நகரம். அடுத்தது வல்லரசாக இருந்த நகரமா, எல்லா செல்வ செழிப்பும் உள்ளது. இஸ்ரேலுக்கு வடகிழக்கு பக்கமாக 500 கல் தொலைவில் இருக்கின்ற நகர் நினிவே நகர். மிகவும் செல்வ செழிப்பாக இருந்த நகரம். என்றைக்குமே என்ன சொல்லுவாங்களாமே, நண்டு கொழுத்தா வலையில் தங்காதாமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது என்ன நண்டு தங்குதா தங்கலையா, நான் என்ன நண்டு பிடிக்கிற வேலையை பார்க்குறேன், அது இல்லை. இருந்தாலும் சொல்லுவாங்க, என்னைக்கு ஒரு மனிதனுக்கு கூடுதலான அதிகமாக சேருகிறதோ அவன் ஒரு இடத்துல தங்க மாட்டானா, ஏன்னா அவனாலே அது முடியலப்பட்டிருக்கு. நினிவே நகரம் அப்படி தான் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. நினிவே நகரம் முக்கியமான சில விஷயங்களில் மிக மோசமாக போயிருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கு எதிராக எவ்வளவு பாவத்தை குவிக்க முடியுமோ அவ்வளவு பாவத்தை குவித்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எவ்வளவு ஏழைகளை சுரண்டி மக்கள் செல்வ செழிப்பில் வாழணும் அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கும் அந்த நகரம் இருந்ததான். அடிக்கடி போர் வந்து போரினுடைய உச்சம் மிக கொடூரமாக போகுமா. அடுத்தது, சிலை வழிபாடு ரொம்ப அதிகம்.
என்ன பணத்தை கூட அவங்க சிலை வழிபாடு மாதிரி பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி நிறைய சிலை வழிபாடுகள், வேறு தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருந்திருக்கிறது. அடுத்தது பில்லி சூன்யம், இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கடவுள் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். நினிவே நகரம் அன்னைக்கு நினிவே நகரம், இன்னைக்கு சுவைக்கின் நகரம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு நான் இருக்கிறது நானே நினைவே நகரம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சா நமக்கு செய்தி வருது. இன்னும் 40 நாளில் நீ போய் சேர்ந்துருவ அப்படின்னு சொன்னால் ஈரகுலம்லாம் நடுங்காது, விடவிட நாடும், வேர்த்து தள்ளி அதுக்கு முன்னாடியே சேர்த்தாலும் செத்துருவோம். பார்த்துக்க, அவராவது 40 நாள் சொன்னார், நம்ம அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவோம். ஆக அது மாதிரி இன்னைக்கு நமக்கு இந்த செய்தி வருது. ஒருவேளை அன்னைக்கு நினைவே நகரத்தில் இருந்த அத்தனையும் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கான்னு யோசிக்கணும்ல. ஒன்று, கடவுளுக்கு எதிராக எவ்வளவு பாவத்தை செஞ்சு நாம் சேர்க்கிறோம் யோசிச்சு பாருங்க. கடவுளுக்குடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் அவருடைய ஞாயிறு கடன் திருப்பலி இதெல்லாம் ஜபம், கடவுளிடத்தில் நாம் கொண்டிருக்கிற பக்தி, இப்படி எல்லாத்தையும் செய்யாமல் நம்ம எவ்வளவு பாவத்தை வாங்கி கட்டிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவனெல்லாம் சுரண்டி வாழ முடியுமோ அவனோட்டெல்லாம் சுரண்டி வாழறோம். அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்க, நினைவே நகரத்துக்கு நமக்கு என்னதான் வித்தியாசம்? அதுக்கு அடுத்தது, எவனையாவது போடுற அவனு, இவனை பற்றி அவன் தள்ளி போடுறது, அவனை பற்றி இவனை தள்ளி போடுறது, அவனுக்கு இவனுக்கு சண்டை முட்டி விடுறது, இதுக்கு கொலை பண்ணுறதுக்கும் சமந்தான். இப்படிலாம் செஞ்சால் நாம் நினைவே நகரத்தில் மோசமானவங்க கிடையாது. அடுத்தது, 1008 தெய்வ வழிபாடுகள். ஐயோயோ, இன்னைக்கு காலையில் தூங்கி எஞ்சி ஒரு சாமி கும்பிடுவான், மத்தியானம் ஒரு சாமியை கும்பிடுவான், சாயந்தரம் ஒரு சாமியை கும்பிடுவான், எல்லா சாமியும் கும்பிடுவான். ஏன்டான்னு கேட்டால், எல்லா சாமியும் என்னை காப்பாற்றினா போதும்ன்ட்டு போடுவான். கடைசியில் எந்த சாமி தான் காப்பாற்ற போகுதுன்னு அவனுக்கும் தெரியாது, சாமிக்கும் தெரியாது. பார்த்துக்க, இவனுக்கு இவனுடைய வழிபாட்டை பார்த்து. அத்தனை வகமான வழிபாடுகள் அதோடு சேர்ந்து இன்னைக்கு பில்லி சூனியா, பேய் பிசாசு இதெல்லாம் பார்க்கறது இன்னைக்கு. இது ரொம்ப பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது. எவனாவது ஒருத்தர், நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்த பில்லி சூன்யம் பார்க்காம, நல்ல இந்த நேரங்காலம் பார்க்காம இது மாதிரி இருக்காங்களான்னு நானும் தேடி தேடி தான் பார்க்குறேன். ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது எல்லா நிலையிலையும். இதிலிருந்து கொஞ்சம் யோசிக்க, எல்லாமே நாம தான். நினைவே நகரம்னு சொல்லி அன்னைக்கு 40 நாள் அழிஞ்சுன்னு சொன்னாங்களே, அது மாதிரி நான். அதனால் இன்று இந்த செய்தி, யோனா கொண்டு வந்த செய்தி மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம். அன்னைக்கு அவர்கள் எல்லாரும், ஆடு மாடுகள், அரசன் முதல் ஆண்டி வரை அத்தனையும் சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து நோன்பு இருந்து அழிவிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம் பாருங்க. கிடைத்த செய்தியை பெற்றுக்கொண்டு அழிவிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். இன்றைக்கும் நமக்கு செய்தியெல்லாம் வருது. உதாரணத்துக்கு, நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு நிறைய செய்திகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நிறைய செய்தி வருது. திருமுழுக்கன் வந்த உடனே சொன்ன செய்தியும் அதுதான், இயேசு கிறிஸ்து வந்த உடனே சொன்ன செய்தியும் அதுதான், மனம் மாறுங்கள் அப்படின்னு தான் செய்தி சொன்னார். அந்த செய்திகளை நாமும் வாங்கிட்டு இருக்கணும். ஆனால் இதில் 3 நிலைப்பாடுகள் இருக்கு. ஒன்று, நமக்கு கிடைக்கிற செய்தி நீ மனம் மாறு அப்படின்னு சொல்லி மனம் மாறலாம், சொல்லாமலே மனம் மாறலாம், சொல்லியும் மனம் மாறாமலும் இருக்கலாம். இப்போ சொல்லாமலே மனம் மாறினது பேதுரு. லூக்கான செய்தி 22:62 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசுவை மறுதளித்து விட்ட பிறகு கோழி கூவான், அந்த கோழி கூவுற சவுண்டு கேட்டவுடனே இவர் கண்ணீர் வடித்து அழுவார். ஐயோ, நான் பண்ணது தப்பாக போச்சேன்னு இவருக்கு யாரும் சொல்லலை, ஆனால் அவராகவே இந்த சூழ்நிலையை பார்த்து மாறிட்டார். இரண்டாவது, ஒரு சில சூழ்நிலை, பிற சுட்டி காட்டி மாறுவாங்க, பிற சொல்லி காட்டி மாறுவாங்க. இன்னைக்கு வாசித்தப்பட்ட வாசகத்தில் இருந்து நினைவே நகர மக்கள் மாறினாங்க. அதே மாதிரி தாவீதுக்கு வந்து நாத்தான் இறைவாக்கினர் போய் சொல்வார். அவர் சொல்லும்பொழுது தாவீது சொல்வார், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மாறுவார். யார் சொல்லியும் கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லாமே, பார்வன் மன்னன் எல்லாருமே சொல்லியும் திருந்த மாட்டாங்க. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், மாற்றமில்லா மனிதன் மண்ணை நாரச் செய்கிறான்னு சொல்லி. வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது, செய்தியை கேட்டு ரூட்டை மாற்றணும். அது மாதிரி சிக்னல் பார்த்து வழி மாற்றுற மாதிரி நமக்கு கிடைக்கிற செய்திகள்
நம் வாழ்வின் மாற்றங்களுக்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வோம். நினிவே நகர மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் அவர்கள் கடவுளின் செய்தியை கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஜெபிப்போம். நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களிலிருந்து நாம் மனமாற வேண்டும் என்று ஜெபிக்கணும். அன்று நினிவே நகர மக்கள் 5 நிலைகளிலே மனமாறினார்கள், எல்லா நிலைகளிலும் மனமாறினார்கள். அதுபோல நாமும் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அது மாற்ற வேண்டும். அந்த வாழ்க்கையை மாற்றுவதுதான் அன்று அகஸ்தினாருக்கு இறைவனுடைய செய்தி கிடைத்து மாறியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவரிடத்தில் இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த தவக்காலம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்குவதாக. ஆமீன்.